நீங்கள் இருவரும் யார்? எதற்காக எனது உறக்கத்தை கெடுக்கிறீர்கள்? என்னுடைய பெயர் மது. இவன் தான் கைதா ஜெகநாதா. நாங்கள் இருவரும் உங்கள் தேகத்தில் இருக்கும் அழுக்கால் உருவானவர்கள். அதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு? உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய அனைத்து சக்திகளும் எங்களிடம் இருக்கிறது விஷ்ணு. இனி இந்த ராஜ்யம் எங்களுக்கே சொந்தம். கூடர்களே, நினைவிருக்கட்டும், என்னால் உங்களை அழித்து விட முடியும். விஷ்ணு, மரணம் எங்களுக்கு அல்ல, உன்னுடைய மரணம் தான் எங்களது கரங்களில் உள்ளது. துஷ்ட பாவிகளே, உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது! பொறுங்கள், உங்களுக்கு இப்பொழுதே பாடம் கத்துக் கொடுக்கிறேன். நிறுத்துங்கள் துஷ்டர்களே. நம்ப முடியவில்லை, இவர்கள் சுதர்சன சக்கரத்தையே தோற்கடித்து விட்டார்களே. நான் உடனடியாக உதவி கேட்டு பாலகணேசனை தான் நாட வேண்டும் போல் இருக்கிறது. இவர்களின் விதி அவன் கரத்தால் முடிய வேண்டும் என்று இருக்கிறது. என்னை இவன் ஓடிவிட்டான், நாமும் பின்தொடரலாம். அங்க பாருங்களேன், அழகாக உள்ளதல்லவா? ஆம், கூறுகிறேன் பிரபு, கூறுகிறேன். அவன் கூறுகிறான் பிரபு, பல நாட்களாக சுவாரஸ்யமாகவும் விசேஷமாகவும் எந்த வேலையும் செய்யவில்லையாம். அதனால் அவனுக்கு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லையாம். ஆனால் அகம்னி, எவ்வளவு குறைவான வார்த்தையை வைத்து எப்படி இவ்வளவு பேசுகின்றாய்? இன்றும் இந்த விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது. நீ எதுவும் கூறாதே அகம், எதுவும் கூறாதே. நீ கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்குள் நான் களைத்து போய்விடுகிறேன். அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? வரட்டும் அவர்கள், அவர்களுக்கும் தொல்லை கொடுத்துதான் நான் அவர்களை அழிப்பேன். அகம், நீ ஏதாவது சுவாரஸ்யமாக ஒன்றை செய்வதற்கு உனக்கு கிடைத்து விட்டது. அனைவரும் இங்கே வாருங்கள். சரியா? சரி பிரபு. இதுதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா நீ? உன் கடைசி மூச்சுக்காற்றை எண்ணிக்கொள் விஷ்ணு. யார் இவன் இங்கே? எலும்பு கூடு, யார் நீ? உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நீ என்ன கூறுகிறாய் என்று புரியவில்லை, தெளிவாக கூறு. நீ எதுவாக இருந்தாலும் தெளிவாக கூறு. என்று எதை கூறுகிறாய்? இவனை முதலில் இங்கிருந்து செல்ல சொல், எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அதாவது நான் இவனிடம் என்ன கூறினேன்? அடே அகம், இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? நாங்கள் யாராக இருந்தால் என்ன? உனக்கு இந்த ஐயாவை தெரியுமா? ஆம், இவன் பெயர் அகம், என்னுடைய நண்பன். ஏன், என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்ததா? என்ன என்ன நேர்ந்ததா? இந்த யாயோ எங்கள் மூளையை குழப்பி விட்டான்.
மீண்டும் பேசுகிறாயா? நீ வாயை மூடிக்கொண்டிரு. அடடா, பகமும் இப்பொழுது இங்கில்லையே. இவன் என்ன கூறினான் என்று எப்படி தெரிந்து கொள்வது? யார் பகம்? பகம் இவன் பேசுவது அவனுக்குத்தான் புரியும். சரி சரி, கொஞ்சம் புறாகம், பகம் வந்துவிடட்டும், பிறகு பேச. நீ மூடுவாய். அடடா, எதற்காக இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? நீ யார் நடுவில்? நான் தான் பகம். நான் உணவு கொண்டு வருவதற்காக சென்றிருந்தேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. போலாம் பகம், பிரிங்கி வா, உணவருந்தலாம். நீங்கள் இருவரும் கூட வந்து உணவருந்துங்கள். வெறும் வயிற்றோடு இருப்பது நல்லது கிடையாது. சரி வா, உணவருந்தலாம். என்ன போலாம், சற்று அமைதியாக இங்கே இரு. நான் விஷ்ணுவை முதலில் கொல்ல வேண்டும். நீங்கள் இருவரும் எங்களுக்கு தொல்லை தருவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவையின்றி தொல்லை கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு உணவு வேண்டாம். நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும். அதன் பிறகு நாமும் இறந்து போக வேண்டும். இரு இரு இரு, என்ன கூறினாய் நீ? நாம் இருந்து போக வேண்டுமா? நாம் இருந்து போக வேண்டுமா? எங்களை கொல்பவர் யார்? எதுவும் பேசாதே. அட, இவன் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறான், நீங்கள் சாக வேண்டும். பாலகணேசர் உங்களை கொன்று விடுவார். ஆனால் உங்களால் இந்த சின்ன விஷயத்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அகம் எவ்வளவு நேரமாக தொண்டை கிளியே கட்டிக் கொண்டிருக்கிறான்! என்னை கொள்வார்கள் யார்? யாராலும் எங்களை எளிதில் கொள்ள முடியாது. இனிமேல் நீ பேசினால் நிச்சயமாக அதற்கே நான் இறந்து விடுவேன். முதலில் கேள். யாராலும் எங்களை கொள்ள முடியாது. இதோ பார், உன் நாடகத்தை தற்பொழுதே நிறுத்திக்கொள். இதற்கு மேல் யாரேனும் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த விஷ்ணுவுக்கு முன்னால் பேசுபவனை கொன்று விடுவேன். இப்பொழுது நீ பேச வேண்டியது அவசியமா? பகம் என்ன கூறினான் அவன்? இவன் கூறுகிறான், அங்கே பார் என்று. நந்தியும் மூசக்கும் வருகிறார்கள். வா நந்தி, வா மூசக், இருவரும் உணவருந்துங்கள். அதன் பிறகு பாலகணேசர் இவர்களை கொல்ல வேண்டும். அதன் பிறகு நிறைய வேலை இருக்கிறது, செய்ய வேண்டும். யார் இவர்கள்? மறந்து விட்டேனே, அதை கேட்கவே நான் மறந்து விட்டேனே. யார் நீங்கள் இருவரும், கூறுங்கள். நாங்கள் விஷ்ணுவின் அரண்மனையிலிருந்து வருகிறோம். பொறுமை, கூறுகிறேன் கூறுகிறேன், அழ வேண்டாம். வேகத்தில் உள்ள அழுக்கிலிருந்து உருவானவர்கள் என்று இவன் கூறுகிறான். நாற்றம் பிடித்தவர்களா நீங்கள்? அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தொல்லை கொடுத்த தீர்வீர்களா? பாருங்கள், நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும், வழிவிடுங்கள். அதன் பிறகு நாங்கள் சென்று விடுவோம். வழிவிடுங்கள். விஷ்ணு தேவனை தங்களால் கொல்லவே முடியாது. அவன் தான் கூறினானே. மறந்து விட்டீர்களா? ஏனென்றால் அதற்கு முன்பே பாலகணேசன் உங்களை கொன்று விடுவார். இன்னும் கூறு. ஏன் நிறுத்திவிட்டாய்? இன்னும் கூறு. இப்பொழுது எங்கள் விருப்பமே உண்மையிலேயே அந்த பாலகணேசன் வந்து எங்களை கொல்ல வேண்டும். ஏனென்றால் இவனுடைய கேட்க வேண்டாமே. என்ன என்ன நடந்தது? இவன் கூறுகின்றான், மேலே பாருங்கள் என்று. என்னுடைய பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டு விட்டால் நான் அவர்களுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உண்மையான பக்தியோடு என்னிடம் கேட்டு விட்டீர்கள். அதனால் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றியே தீர்வேன். ததாஸ்து. எங்களை யாராலும் கொல்ல முடியாது. Ah!
ॐ ह्रीं अजम् 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 गदाय हुम् உயிரே போய்விடும் போல இருக்கிறது. எங்களை விட்டு விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். வாயுதேவா, யார் உங்களை இப்படி செய்தது? எனக்கு பெயரை மட்டும் கூறுங்கள், இப்பொழுதே அவனுக்கு நான் பாடம் புகட்டுகிறேன். வாயுதேவா, தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள், தாங்கள் இங்கு ஓய்விடுங்கள், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். வருணதேவா, அக்னிதேவா, நல்ல வேளை நீ வந்து விட்டாய். தாங்கள் நலம்தானே நந்தி? வாயுதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார். நீ ஓய்வெடுத்துக் கொள், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வந்து விட்டாயா? வா பாலகணேசா, நான் இன்று உன்னையும் முடித்து விடுகிறேன். என்ன கூறினாய்? என்ன கூறுகிறாய் நீ? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாராவது அவன் வாயை அடையுங்கள், எனக்கு மூளை வெடித்து விடும் போல இருக்கிறது.
ஐயோ இல்லை அகம், இவனை அவ்வளவு சுலபமாக அல்ல, துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் அகம். என்ன யார் யார் என்னை அடிப்பது? முடியாது, உன்னால் முடியாது, முடியாது. நீ கூறு. நாங்கள் அனைவரும் நீங்கள் அடித்தீர்களா? நீங்கள் அனைவருமா? இதோ பார், தேவையில்லாமல் என் நேரத்தை வீணாக்காதே. உங்களால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் அழிவில்லாதவன். மீண்டும் உளர்கிறாயா? இப்போது இவன் என்ன உளரை நான் கூறு. அவன் உளரவில்லை, நீ அழிவில்லாதவன் என்று எங்களுக்கு தெரியும். யாராலும் உன்னை அழிக்க முடியாது, ஆனால் அதெல்லாம் உன்னுடைய பிரம்மை என்று கூறுகிறான். எங்களிடம் நீ ஒன்றை மட்டும் கூறு. நீ சுலபமாக அழிய வேண்டும் என்கிறாயா, இல்லை உன்னை துரத்தி துரத்தி அழிக்க வேண்டுமா? நீங்கள் அனைவரும் என்னை அழிக்கப் போகிறீர்களா? நீங்கள் அனைவரும் சரி, என் விருப்பத்தை கூறவா? நீங்கள் அனைவரும் என்னை துரத்தி துரத்தி அடித்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் என்ன ஆயிற்று. ஆம்லாசுரா, என்னுடைய பக்தன் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் நான் அவனுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். அவனுடைய நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ உண்மையான பக்தியோடு இப்பொழுது என்னை கேட்டுவிட்டாய், ஆகையால் உன்னுடைய விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை அழிப்பீர்களா? அத்தனை பேரும் அதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுதே உங்கள் அனைவரையும் என்ன செய்கிறேன் பாருங்கள். ஆம்லாசுரா, என்னுடைய கைகளால் தான் நீ அழிய வேண்டும் என்பது விதி. பாலகணேசா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு சரியான மூடன், தங்களிடம் வந்து மோதுவேனா? என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் பாலகணேசா. அம்லாசுரனின் தேகத்தில் இருக்கும் இந்த தீயானது ஏன் அமைதி அடையவில்லை? இவனை இப்படியே விட்டால் படைப்புகள் அனைத்தையும் இவன் அழித்து விடுவானே. அக்னி தேவன் என்னிடம் சொன்னது போல நான் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல இருக்கிறது. பாலகணேசா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னை ஓட விடுவீர்கள்? முடியவில்லை, உங்களால் என்னை அழிக்கவும் முடியாது, நான் அழிவில்லாதவன். இங்கு பார் ஆம்லாசுரா, அகம் கூறியது போல நான் உன்னை இன்னும் ஓட விடலாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு பசிக்கின்றது. ஆனால் உனக்கோ இங்கு அழிவே கிடையாது, ஆகையால் இந்த விளையாட்டை நாம் இப்போதே நிறுத்தி விடலாம். அப்பொழுதுதான் நான் என் இல்லத்திற்கு சென்று அவரின் கையால் அறுசுவை உணவை அருந்த முடியும். நான் அழிவில்லாதவன் பாலகணேசா, உன்னால் என்னை அழிக்கவே முடியாது. அதை நான் அறிவேன், அக்னிதேவன் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார், அதனால் நான் உன்னை அழிக்கப் போவதில்லை. அப்படியானால் வேண்டாம் பாலகணேசா, வேண்டாம். அம்லாசுரனை தின்றதால் எனக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அது மட்டுமின்றி வயிற்றில் ஏதோ எரிவது போல் இருக்கிறது.
உடனடியாக நான் சென்று அம்மாவிடம் கூற வேண்டும். யாராவது ஏதேனும் செய்யுங்கள், எனக்கு வயிற்றில் எரிச்சல் தாங்க முடியவில்லை, சீக்கிரம் உதவி புரியுங்கள். பிரபு, ஏதாவது செய்யுங்கள், விரைவாக செய்யுங்கள். பாலகணேசன் இப்படி தவிப்பது என்னால் காண இயலவில்லை. அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டோம். அவனுக்கு என்ன நேருகிறது என்றே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எங்கள் ஈசனே போற்றி போற்றி. முனிவர்களே, தாங்கள் அனைவரும் பாலகணேசனின் வேதனையை நாங்கள் அறிந்தோம். உடனே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். பிரபு, இது அருகம்புல். இது உங்கள் ஆரோக்கியத்தை நலமாக்கி தங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அம்மா, முனிவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பாலகணேசா, தாங்கள் மூ உலகையும் காப்பாற்றியுள்ளீர்கள். பதிலுக்கு இதை கூடவா செய்ய மாட்டோம். பாலகணேசன் வாழ்க. முனிவரே, தாங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றிலிருந்து உலக மக்களுக்கு தெரிவிக்கிறேன், பாலகணேசனின் பூஜை அருகம்புள்ளின்றி முழுமை பெறாது. அசுர அரசே, அசுர அரசே, அப்பா, 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 அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே, அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா, கட்டளையிடுங்கள் அரசே. சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது நான் தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே. என்ன? மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராகவை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே.
இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படியென்றால்? அப்படியென்றால் மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளேன். மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே? அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பாலகணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படியென்றால்? எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாகிக் கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவ ஸ்வாஹ. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஸ்வாஹ. மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவ ஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுதே இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிடு. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே? அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூசகனோ விதூசகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுரு அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்னாகுமோ? ஏன், என்ன வாயிற்று? அசுர அரசே,
என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டு விட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும், தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா, உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னேஸ்வரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எனக்கு பசியாக உள்ளது.